கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடித்த கும்பல் குமாரபாளையத்தில் சிக்கியது. கண்டெய்னரில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்தவர்களை துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்தது தமிழ்நாடு போலீஸ். கண்டெய்னர் லாரியில் வந்த கொள்ளை கும்பல் மீது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. கண்டெய்னரில் இருந்து சொகுசு கார், கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். குமாரபாளையத்தில் பிடிபட்டது ஹரியானா மாநில கொள்ளை கும்பல் என்று விசாரணையில் தகவல். 6 மாதங்களில் தென் மாநிலங்களில் 15 ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளையடித்தது அம்பலம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. கல்வி, மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்தல். டெல்லியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்ததாக முதலமைச்சர் பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் பதவியேற்றார். ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறது விக்ரம் நிறுவனம். 1260 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் தொழிற்சாலை மூலம் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. கோவில்பட்டியில் விமான பயிற்சி நிலையம் அமைக்க பூர்வாங்க பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. திட்ட அறிக்கையை தயாரிக்கும் ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க டெண்டர் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.